வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் PDF கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எப்படி ஆன்சர்ஸை வந்து தேடுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில PDFல ஆன்சரை சர்ச் பண்ண முடியாது, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான PDF வந்து ஏதோ ஒரு PDF வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தோன்னா ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வேர்ட்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மெயின் லாங்குவேஜ், ஸோ இந்த மெயின் லாங்குவேஜ்மா போட்டு பார்ப்போம். ஸோ எவ்வளோ இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சிங்கிள் வேர்ட் மட்டும் நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்ததும் மேலே பார்த்தோன்னா நான் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 37 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ கீழே வந்து தெரியும். ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து எல்லாமே எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான க்வெஸ்சனை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டட் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே PDFல ஆன்சர்ஸ் வந்து தேடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஒரு சில PDFல இது வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ வெயிட் அ மினிட், ஸோ இன்டர்பிரேட்டர் அப்படின்னு வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னா இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 25 times வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கலராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ மொத்தம் 25 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது அந்த வேர்ட்ஸ் வந்து எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தேடி ஆன்சர்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னா ஒரு சில PDFல நல்லா கேளுங்க, ஒரு சில PDFல இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. அதாவது இருந்தாலுமே வந்து நோ வேர்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ sandwichpdf.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஃபைல் அப்படின்னா, எந்த PDF ஃபைலில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலை அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நீங்கள் sandwichpdf.com போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். தென் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டிக் மார்க் இருக்கும். அது டிக் மார்க் இல்லை அப்படின்னா டிக் மார்க் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்த ஃபைலுக்கு வேறு ஒரு ஃபைல் வந்து அதே ஃபைல்னால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ PDF வந்து எங்கெங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா, ஸோ PDF ட்ரைவ் இந்த வெப்சைட்டில் நிறைய புக்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான், எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ sandwichpdf.com அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. கீழே ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும். ஸோ ஏற்கனவே எக்ஸாமில் வந்து எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து தேடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லா ஆன்சர்ஸும் கிடச்சிரும். அந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து, ஸோ சாரி, அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐகால்லையும் வரும், என் பட்டன்லையும் வரும், கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.